ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீவைண்ட். சிட்டியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த திருவிழா மாதிரியான ஃபெஸ்டிவல் ரொம்பவே சூப்பராக நடக்கும். நிறைய ஊர்லேருந்து மக்கள் அந்த ஒரு திருவிழாவை பார்க்கறதுக்காக கூட்டம் கூடுவாங்க. இதுலேயும் ஒரு சில திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு இந்த சாம பூஜை அப்படின்ற ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. இந்த சாம பூஜையோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. அப்படி இந்த சாம பூஜை பண்ணும்போது அந்த ஊரில் இருக்கிற ரொம்பவே ஸ்பிரிச்சுவலான கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற மேபி அவர் ஒரு பூசாரியாக இருக்கலாம், இல்லை வேற யாராச்சும் கூட இருக்கலாம், அந்த மாதிரி பர்சன் மேலே அந்த குலதெய்வத்தை வர வச்சு அன்னைக்கு நடுராத்திரி அந்த ஊரை சுற்றி வர சொல்லுவாங்க. இப்படி அந்த ஊரை சுற்றி வரும்போது அந்த ஊர் மக்கள் யாருமே இந்த சாமி வரும்போது எதிர்க்க வரமாட்டாங்க. இன்கேஸ் எதிர்க்க யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த எதிர்க்க வர பர்சனை இந்த சாமி அடிச்சிரும். அப்படி அடிக்கிற அந்த அடியில் வந்து அந்த பர்சன் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து இதுவரைக்கும் ஒருத்தவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சாமி குறுக்க வரும்போது யாராச்சும் வந்தாங்கன்னா சாமி அடிச்சிரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஜஸ்ட் அடிச்சிரும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சாமி அடிச்சிருச்சு அப்படின்னு இதுவரைக்கும் நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு சம்பவம் நம்ம மதுரையிலேயே நடந்திருக்கு. இதில் அந்த சாமியாக வந்தது, அதாவது அந்த குலதெய்வமாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுடலமாட சாமி. அண்ட் அடிப்பட்ட இறந்து போன அந்த பர்சனோட நேம்னு பார்த்தீங்கன்னா சுடலமுத்து. என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம கடவுள் பற்றியும் பார்க்க போகிறோம், அதே சமயம் கடவுளால் காப்பாற்றப்பட்ட ஒரு குடும்பத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அமானுஷ சம்பவம், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பேய் சம்பவம்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு சில பேர் கடவுளை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அண்ட் ரொம்பவே அமானுஷமாகவும் இருக்கும். ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கண்டினியூ பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசுராமல் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கைலாஷா பற்றி தெரிஞ்சிருக்கும். கைலாஷானா நம்ம நித்யானந்தா இருக்கிற கைலாஷாவா? அது எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த கைலாஷாவை பற்றி பேச வரல, மேலே இருக்குது அந்த கைலாசமை பற்றி தான் பேச வரேன். அதாவது சிவபெருமான், பார்வதி அண்டு மற்ற கடவுள் எல்லாருமே கைலாசத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்த தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். கைலாசத்தில் சிவன், பார்வதி இவங்களை சுற்றி நிறைய பூதங்களும் இருந்துட்டுருக்காங்க, அதாவது பூத கணாக்கள் சொல்லுவாங்க. இந்த டைமில் சிவபெருமான் இவர் என்ன சொல்கிறான்னா, நான் பூமி வரைக்கும் போக வேண்டியிருக்கு, பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் அதாவது உயிரினங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் உணவு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்வதி அவங்க கிட்ட சொல்லிட்டு சிவபெருமான் பூமிக்கு வந்துட்டு இருக்காரு. சிவபெருமான் இவர் எதை அடிப்படையாக வச்சு உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம செய்த அந்த கர்ம காரியங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கும் உணவு கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்ல, இந்த பூமியில இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குமே. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா, ஒரு எறும்பை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாங்க, ஒரு சின்ன குடுவையில போட்டு மறைச்சு வச்சுக்கிறாங்க. சிவபெருமான் பூமிக்கு போயிட்டு அத்தனை ஜீவராசிகளுக்குமே உணவு கொடுக்க போறாரு, கண்டிப்பா இந்த எறும்பை மறந்துடுவாரு அப்படின்றதுதான் பார்வதி இவங்களோட எண்ணமாக இருந்துட்டுருக்கு. சிவபெருமான் பூமிக்கும் போகிறாரு, எல்லாருக்குமே உணவு கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்ப கைலாசத்துக்கும் வர்றாரு. கைலாசத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்வதி தேவி அவங்களும் கேட்குறாங்க, என்ன பூலோகத்துக்கு போனீங்களே, எல்லாருக்குமே உணவு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குமே நான் உணவு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு உயிருக்கு மட்டும் நீங்கள் உணவு கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்டேயும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சிவபெருமானும் நான் யாருக்கு உணவு கொடுக்க மறந்தேன் அப்படின்னு கேட்கும்போது பார்வதி தேவி அந்த குடுவையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு எறும்பு இருந்துட்டுருக்கு. இந்த எறும்பை பார்த்த சிவபெருமான் அதிர்ச்சி ஆவாருன்னு பார்த்தா நார்மலா சிரிச்சுட்டே பார்வதி அவங்களையும் பாக்குறாங்க. ஆனா பார்வதி அவங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு ரீசன், அந்த எறும்பு வாயில பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவு இருந்துட்டு இருக்கு. ஒரு துளி காத்து கூட போக முடியாத இந்த ஒரு குடுவைக்குள்ள எப்படி அதுக்கு தேவையான உணவு போச்சு அப்படின்னு பார்வதி தேவி வியந்து சிவபெருமான் அவங்க கிட்ட தாம் பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பும் கேட்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தால சிவபெருமான் ரொம்பவே கோவமடைறாரு. ஸோ கோவமடைஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி அவங்களுக்கு ஒரு சாபமும் விடுறாங்க. அது என்ன சாபம் பாத்தீங்கன்னா, பார்வதி நீ என்னையே சோதிக்கிறியா, நீ பூமியில ஒரு காட்டு பேச்சியா மயான பேச்சியா சுடுகாட்டு பேச்சியா நீ பொறப்ப அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சாபமும் விடுறாங்க. ஸோ இந்த ஒரு சாபத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்வதி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் இந்த சாபத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சிவபெருமான் அவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கேத்த அந்த சாப விமோச்சனத்துக்கான விஷயத்தையும் சொல்றாரு. அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ பூமியில இருக்கிற சுடுகாட்டுல என்ன நினைச்சு தவம் செய், அந்த தவம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்க வருவேன். அண்ட் நான் உனக்கு ஒரு பிள்ளை வரமும் கொடுப்பேன், அது ஒரு ஆண் பிள்ளையா இருக்கும். அந்த பிள்ளையை நீ தொட்டதுக்கு அப்புறம் நீ சாப விமோச்சனம் பெற்று மறுபடியும் இந்த கைலாசத்துக்கே வந்துருவ அப்படின்னு பார்வதி தேவி கிட்டையும் சிவபெருமான் சொல்றாரு. இதுக்கப்புறம் பார்வதி தேவி இவங்க பூமிக்கு வராங்க. பூமியில இருக்கிற ஒரு சுடுகாட்டுல பேயா சுத்திட்டு இருக்காங்க. இவங்க அந்த சுடுகாட்டுல பேயா காட்சி அளிச்சதுனால இவங்களை பேச்சி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சுடுகாட்டுல பல வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் பல வருஷமா இந்த சுடுகாட்டுல கடும் தபமும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி தபம் இருந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த இடத்துல சிவபெருமான் இவரும் காட்சி அளிக்கிறாரு. அப்படி காட்சி அளிச்ச சிவபெருமான் பேச்சி அம்மா கிட்ட, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேச்சி அம்மன், எனக்கு ஒரு பிள்ளை வர வேண்டும், அது ஆண் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தேவி அங்க இருக்கிற அந்த பிணத்தை
பிணத்துக்கிட்ட போ, அந்த பிணத்துக்கிட்ட உன்னோட மடியை ஏந்தி ஒரு பிள்ளை வர வேண்டும் அப்படின்னு கேளு, நீ எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தட்டாமல் அப்படியே கேட்ட பேச்சியம்மன் அங்கே இருக்கிற ஒரு பிணங்கிட்டையும் போகிறாங்க. அந்த பிணங்கிட்ட போயிட்டு மடி ஏந்தி எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பணத்துக்கிட்ட பேச்சியம்மன் இவங்களும் மடியேந்தி பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க குழந்தை வர வேணும் அப்படின்னு. ஸோ அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பணம் அந்த இடத்துல வெடிக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி வெடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற உடம்புலேருந்து ஒரு சில பாகங்கள் பறந்து வந்து இவங்க மடியில் வந்து விழவும் ஆரம்பிக்குது. அப்படி சிதறி இருக்கிற உடல் பாகத்தை எல்லாத்தையுமே எடுத்து சிவபெருமான் ஒரு பிண்டம் மாதிரி ஒரு பிடி மாதிரி பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சதை பிண்டத்துக்கு அந்த இடத்துல உயிர் வரவும் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த உயிருக்கு வந்து தலை இருக்காது, கையும் இருக்காது, காலும் இருக்காது, வெறும் உடம்பு மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்த பேச்சம்மாள் அந்த இடத்துல அவங்க மனசு பதவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒரு குழந்தை, ஆனால் இந்த இடத்துல வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கு, கை இல்லை, தலை இல்லை, கால் இல்லை. இந்த ஒரு விஷயத்த சிவபெருமான் கிட்டேயும் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட குழந்தை தான் கேட்டேன், ஆனால் நீங்க இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சிவபெருமான் அந்த இடத்துல அந்த குழந்தையும் தொட ஆரம்பிக்கிறாரு. தொட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு குழந்தை ஒரு சாதாரண குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு குழந்தை அழகாகவும் மாற ஆரம்பிக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு தலை, கை, காலுன்னு எல்லாமே இருக்கு. ஸோ இந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் பேச்சியம்மாள் இவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக ஆகுது. உடனே அந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டு பால் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைய தொட்டதுக்கு அப்புறம் பேச்சியம்மாள் இவங்களுக்கு அந்த சாப விமோச்சனமும் கிடைக்குது. சாப விமோச்சனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க பார்வதி தேவியாகவும் மாறுறாங்க. இதுக்கப்புறம் கைலாசத்துக்கும் போறாங்க. இப்போ கைலாசத்தில் சிவபெருமான், பார்வதி தேவி அண்ட் புதுசாக பிறந்த அந்த ஒரு குழந்தை இவங்க மூணு பேருமே இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வதி தேவி அந்த ஒரு கை குழந்தைக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க. அந்த பேர் தான் சுடலை மாடன். இப்படி தான் சுடலை மாட சாமி இவரும் பிறந்திருக்காரு. ஆனால் இவருக்கு பசிச்சா இந்த இறந்து போன மனுஷங்களோட பணத்தை சாப்பிடுவாருன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஒரு சில பேருக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் சுடலை மாட சாமி இவரு கை குழந்தையாக நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்படி தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொட்டிலில் போட்டு அங்கேருந்து சிவபெருமானை பார்க்கவும் போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல சுடலை மாட சாமி குழந்தைய இவர் மட்டும்தான் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காரு. ஸோ தூங்கி முடிச்சு எந்திரிக்கும் போது அவருக்கு நல்லா பசிக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி பசிக்கும் போது அவருடைய எண்ணம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்வதி தேவி பால் கொடுப்பாங்க, ஆனால் அந்த ஒரு பால் நமக்கு பத்த மாட்டேங்குது, நமக்கு நிறைய சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு இவருக்கும் தோண்டிட்டே இருக்கு. அந்த டைமில் தான் பூமியில் இருக்கிற சுடுகாடுகளிலிருந்து எரிஞ்சு போன பணத்தோட ஸ்மெல் அந்த பணத்தோட ஸ்மெல் எல்லாமே இவருக்கும் வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு வாசனை, இந்த பணம் வாசனை வந்ததுக்கு அப்புறம் இவரோட மைண்ட் ஓகே, நம்ம பூமிக்கு போகிறோம், அங்கே போயிட்டு நல்லா சாப்பிடலாம், இந்த எரிஞ்சு போன பணத்தெல்லாம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சுடலை மாட சாமி அந்த குழந்தையாவே பூமிக்கும் வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி சுடுகாட்டுக்கு வந்த சுடலை மாட சாமி அந்த சுடுகாட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவர் மட்டும் சாப்பிட்டது இல்லாமல் அந்த இடத்துல பீங்களையும் வர வச்சு அந்த பீங்க எல்லாத்துக்குமே இந்த பிணங்களை வந்து விருந்து கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பீங்களும் நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த சுடலை மாட சாமி இவரை நல்லா சாப்பிட்டு திரும்ப கைலாசத்துக்கு போறாரு. கைலாசத்துக்கு போன இவர் எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப அந்த தொட்டிலில் படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்வதி தேவி சிவபெருமான் இவங்க ரெண்டு பேருமே வராங்க. அப்படி தூங்கிட்டு இருந்த சுடலை மாட சாமி அப்படியே தூக்கத்துல இருந்தே எழுந்துக்கிற மாதிரி அம்மா பசிக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி பசிக்குதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல எதுவுமே தெரியாத பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா ஓகே குழந்தை அழுகுது தூக்கி பால் கொடுக்கலாம் அப்படின்னு குழந்தையா இருக்கிற சுடலை மாட சாமி அவரையும் தூக்குறாங்க. அண்ட் அவருக்கு பால் கொடுக்கலான்னு வரும்போது அவரோட வாய்ப்புள்ள ரத்தம் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அண்ட் அவரு மேல இந்த பொண வாடை அடிக்கிறதையும் பாக்குறாங்க. ஸோ இந்த ஒரு வாசனை வந்ததுக்கு அப்புறம் பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு குழந்தைய தூக்கியும் போட்டுறாங்க. இந்த ஒரு விஷயத்தால அதிர்ச்சியான பார்வதி தேவி இந்த ஒரு விஷயத்த சிவபெருமான் கிட்டேயும் சொல்றாங்க. ஐயனே ஒரு அழகான குழந்தைய கொடுப்பீங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா பிணத்தை தின்ற ஒரு குழந்தைய கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சிவபெருமான் கிட்டே சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட சிவபெருமான் அவரும் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே பிணங்களை சாப்பிட்ற குழந்தை இந்த கைலாசத்தில் இருக்கக்கூடாது, அவனை பூமிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு அவரும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட சுடலை மாட சாமி இவர் என்ன பண்ணுறாருனா ஐயனே என்னை பூமிக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்னை யார் பார்த்துப்பா, எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா மகனே நீ பூமிக்கு போ, பூமிக்கு போனதுக்கப்புறம் அந்த பூமியில் இருக்கிற நிறைய மக்கள் உனக்கு கூட்டுப்படையில் போட்டு உன்னை வணங்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த கூட்டுப்படையில் இந்த உயிர்களை பலி கொடுத்து தான் அந்த கூட்டுப்படையிலே வந்து ரெடி பண்ணுவாங்க. அதை தான் சுடலை மாட சாமி இவருக்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் சிவபெருமான் சுடலை மாட சாமி இவர்கிட்டயே சொல்கிறாங்க. அப்படியா சரி நான் பூமிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கைலாசத்தில் ஒரு கூட்டுப்படையில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கைலாசத்தில் சிவபெருமான் இவருக்காக ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க ஒரு கூட்டுப்படையில் மாதிரி. இப்படி அந்த கூட்டுப்படையில் எல்லாத்தையுமே சாப்பிட்ட சுடலை மாட சாமி இப்போ பூமிக்கு போகிறதுக்கு ரெடியாகவும் இருக்காரு. ஆனால் பூமிக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் இவர்கிட்ட ஒரு சில வரங்களை வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட எனக்கு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் உனக்கு இந்த பேய்களை கட்டுப்படுத்துகிற சத்தியம் இருந்துட்டு இருக்கும், ஆண்ட நீ சுடுகாட்டு சாம்பல் எடுத்து கொடுத்தனா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சிவபெருமானும் ஒரு வரம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வரம் மட்டும் இல்லாமல் சுடலை மாட சாமி சிவபெருமான் கிட்ட இன்னும் ஒரு சில வரங்களும் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா நான் நல்லவங்களை காக்குற ஒரு தெய்வமாகவும் இருப்பேன், அதே சமயம் கெட்டவங்க என் எல்லைக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாங்களும் கண்டிப்பாக அவங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு அந்த மாதிரியான வரத்தையும் வாங்கிட்டு இப்போ சுடலை மாட சாமி பூமிக்கும் வர ஆரம்பிக்கிறாரு. இதுதான் சுடலை மாட சாமி இவர் பிறந்த விதம், பிறந்ததுக்கப்புறம் இவர் எப்படி வரம் வாங்கியிருக்காரு. பட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அது எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதோட கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற
பேரை சரவணன் அப்படின்றவங்க லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏன்னா பெரும் ஆபத்துல இருக்கிற இவங்க ஃபேமிலியை தான் சுடலமாட சாமி இவங்களும் காப்பாத்திருக்காங்க, அதுவும் வேற லெவல்ல. சோ அது என்னன்றதை இப்ப நாம டீடைலா பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம சுடலமாட சாமியால் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு பேய் சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். இது நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, நீங்க நினைக்கிறத விட இதுல வேற லெவல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இந்த வீடியோட எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா புரிய வரும். இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு யார் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கிற சரவணன் அப்படின்றது தான் நமக்கும் ஷேர் பண்ணிருக்காரு. சரவணன் இவங்க ஃபேமிலி தான் அல்டிமேட்டா பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா, சரவணன் இவங்களோட தாத்தா தான் ஒரு காரணமா இருந்திருக்காரு. சரவணன் இவரோட தாத்தா, தாத்தா மட்டும் இல்லாம கொள்ளு தாத்தா, இந்த பாட்டன் போட்டன் அப்படி எல்லா தலைமுறையிலயும் பாத்தீங்கன்னா குலசாமியா சுடலமாட சாமி இவங்க தான் வணங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்டில் இப்ப வரைக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுடலமாட சாமி இவங்க கொள்ளு தெய்வத்தை வந்து இவங்க வணங்காம இருந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா, சரவணன் இவங்களோட தாத்தா, அதாவது இவங்க அப்பாவோட அப்பா தான் காரணமா இருந்திருக்காரு. அந்த காலத்துல அவங்க தாத்தா ஒரு பெரிய பிசினஸும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ள சாராயம் காசுறது. அந்த டைம்ல இதெல்லாம் வந்து பீக் லெவல்ல போயிட்டு இருக்கு. இவங்க ஃபேமிலி ஓஹோன்னு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல சரவணன் இவரோட தாத்தா கொஞ்சம் வெயிட்டுக்கை. இந்த அடிதடியா இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவர் பேர் போனவர். அவரு தான் அந்த டைம்ல சாராயமும் காய்ச்சிட்டு இருந்திருக்காரு. போலீஸ் நிறைய தடவை வான் பண்ணியும் போலீஸ்க்கே தெரியாம நிறைய சீக்கிரட்டான இடத்துல இவர் சைலண்டா சாராயம் காய்ச்சி சைலண்டா வித்துட்டும் வந்துருவாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு லெவல் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் ஒரு இடத்துல தாத்தா இவர் பெரிய லெவல்ல வந்து சாராயம் காய்ச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு வேண்டாதவங்க, இவருக்கு பிடிக்காத ஒரு சில பேர் இந்த இடத்துல இவர் சாராயம் காய்ச்சறாரு அப்படின்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்டும் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் ஒரு படையோட இந்த இடத்துக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல இருந்து போலீஸ் வரதை பார்த்தா தாத்தா இவர் என்ன பண்றாருன்னா, ஓகே இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வேண்டாதான் பண்ணிருப்பான், நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு இவரும் இந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. அண்ட் இவங்க கூட வேலை செய்யற ஒரு சில பேர் மாட்டிக்கிறாங்க, மற்ற எல்லாருமே தப்பிச்சிருக்காங்க. இங்க இருந்து தப்பிச்சு போன தாத்தா எங்க போறாருன்னா, இவங்களுக்குன்னு ஒரு கோவிலும் இருக்கு, அந்த கோவில் உள்ள தான் போய் இவரும் சைலண்டா ஒழிஞ்சுக்கிறாரு. அதுவும் அந்த கோவில பாத்தீங்கன்னா கர்ப்பகிரகம், அதாவது சாமி இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு இவரும் சைலண்டா ஒழிஞ்சுக்கிறாரு சாமி சிலைக்கு பின்னாடி. ஆனா தாத்தா இந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு போலீஸ்க்கு எப்படியோ தெரிய வந்துருச்சு, நியூஸ் எப்படியோ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இருப்பாரு, போய் லாக் பண்ணிடலாம் அப்படின்னு போலீஸ்ல நிறைய பேர் இந்த ஒரு கோயில்கிட்டையும் வராங்க, கோவில சுத்து போட்டுறாங்க. அண்ட் போலீஸ் ஒரு சில பேர் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு தாத்தா இவரையும் பிடிச்சி வெளியில இழுத்துட்டும் வர ட்ரை பண்றாரு. ஆனா தாத்தா அந்த கோயிலுக்குள்ள இருந்து வெளியிலயும் வரல. அந்த கோவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சுடலமாட சாமியோட கோவில், இவங்க கட்டின ஒரு கோவில். அந்த இடத்துல தாத்தா இவர் அடிச்சு வெளியில இழுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க. பட் தாத்தா என்ன பண்றாருன்னா, இது போல நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்ன நம்பி தான் என் குடும்பமும் இருந்துட்டு இருக்கு, அண்ட் நான் போலீஸ் கிட்ட மாட்டீங்கன்னா என் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படும், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சுடலமாட சாமி அவர்கிட்டே வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல எந்த ஒரு யூஸுமே இல்ல. போலீஸ் இவர் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. அண்ட் இவர் மேல பெரிய கேஸும் போடுறாங்க. பெரிய கேஸ் போட்டது மட்டும் இல்லாம இவர் மேல இந்த கட்ட பஞ்சாயத்து அடிதடி ஒரு சில கொலை கேஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேஸா மாத்துறாங்க. இது எல்லாத்தையுமே காரணம் ஆப்போசிட்ல இருக்கிற இவருக்கு வேண்டாதவங்க. சோ இது மட்டும் தான் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை விட கொடூரமான ஒரு விஷயமா அந்த இடத்துல பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரு தான் நரம்பு இருக்கிறது. எஸ், இந்த நரம்பை கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த நரம்பு கிடையாது, இந்த கெண்டக்கால் நரம்பை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல அடங்காதவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்த தான் தாத்தா இவருக்கும் பண்ணுவாரு. மனுஷங்களான நம்மளுக்கு, நமக்கு மட்டும் இல்ல நடக்கிற எல்லா உயிரினத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கெண்டக்கால் நரம்பு, இந்த ஆங்கிள் நர்வ்னு சொல்லுவாங்க, அப்படி அந்த நரம்பை நம்ம மறந்துட்டாங்கன்னா நம்ம சகஜ வாழ்க்கையில இருந்து தள்ளி தான் இருக்க முடியும். ஏதாச்சும் அர்ஜென்ட்னா ஓடக்கூட முடியாது. ஏன்னா அந்த ஒரு நரம்பு நம்ம உடம்புல ரொம்பவே முக்கியமான ஒரு நரம்புன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நரம்பை தான் தாத்தாவுக்கும் கட் பண்ணி விட்டுறாங்க. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அவரால் பழையபடி நடக்க முடியல, பழையபடி அவரால் பிசினஸும் பண்ண முடியல, அவங்க ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே காரணம் சாமி நீ தான், சுடலமாட சாமி நீ தான், என்னை நீ காப்பாற்றவே இல்லை, என்னை நீ அப்பவே காப்பாத்துனா இப்போ என் குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காது அப்படின்னு அவரும் இந்த இடத்துல அழுவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இவரோட ஃபேமிலி, அதாவது தாத்தாவோட ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால தாத்தா இவர் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே நான் உங்களை வணங்கவே மாட்டேன் அப்படின்னு அவரும் கொஞ்சம் காலம் அப்படியே டைம் ஓட்டிட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. ஸோ இப்படியே இந்த வணங்காத விஷயம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக குலதெய்வத்தை வணங்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி வணங்காமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு இந்த ஒரு ஃபேமிலி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். சரவணன் இவரோட தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சரவணன் அவங்க அப்பாவுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 3 பசங்களும் பிறக்கிறாங்க. ஸோ அதில் கடைசி பையன் தான் சரவணன் இவர். இவருக்கு முன்னாடி அக்கா அண்டு பெரிய அண்ணனும் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்க அப்பா வந்து வருஷ வருஷம் குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன குலதெய்வத்தை வணங்கினாலும் இவங்க ஃபேமிலி இன்னும் அந்த அடிமட்டத்தில் தான் இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் என்னன்னு போக போக தான் அவங்களுக்கே தெரிய வரும். இப்போ சரவணன் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கல்யாண வயசு வந்துட்டாங்க. ஸோ இதில் அக்காவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஆனால் அந்த கல்யாணம் நல்லா நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நல்லா நடக்கலை. அந்த இடத்துல பலவிதமான பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இவங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்து வச்சதுக்கப்புறம் ஓகே கல்யாணமும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இந்த டேட்டில் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு, அதாவது சரவணன் அவரோட அண்ணன், அவரோட நேம் சதீஷ்,
சதீஷ்க்கு அந்த இடத்துல பேய் பிடிக்கவும் ஆரம்பிக்குது. ஸோ அந்த பேய் பிடிச்ச விஷயம் இவங்க வீட்டில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்ன இது தப்பாக நடக்குது அப்படின்னு எல்லாருமே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இந்த பையன் உடம்புல, அது சதீஷ் இவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா யாருன்னா சதீஷோட கூட படித்த ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சூசைட் பண்ணியிருக்காரு. அப்படி சூசைட் பண்ண அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் இப்போது சதீஷ் இவர் உடம்புலையும் வந்துட்டுருக்காரு. அப்படி அந்த உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மா சதீஷை கொல்றதுக்காக தான் வந்துட்டுருக்காரு. அதுக்கு ஒரு ரீசனும் இருந்துட்டுருக்கு. இப்போ பையனுக்கு பேய் பிடிச்சதுனால பொண்ணு வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கல்யாணம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருச்சு, ஸோ இதுக்கு மேலே நிறுத்த வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, இதை எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு பையன் வீட்டில் சரவணன் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா அந்த விஷயத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கிளியர் பண்ணுறாரு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் சதீஷ் அவர் வெளியில் எங்கேயுமே அனுப்புறது கிடையாது, வீட்லேயே தான் சேஃபாக வச்சுருக்காங்க. இந்த ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு கல்யாண டேட்டையும் மாற்றிட்டாங்க, வேற ஒரு கல்யாண டேட்டும் வைக்கிறாங்க. ஃபைனலாக அந்த ஒரு கல்யாண டேட்டும் வருது. இப்போ அந்த ஒரு கல்யாணம் மதுரையில் ஒரு பெரிய மண்டபத்தில் நடக்குது. இந்த ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டாளுங்க பையன் வீட்டாளுங்கன்னு எல்லாருமே இந்த இடத்துல கூடவும் ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஒரு நல்ல காரியத்துக்காக. சரியாக அந்த ஒரு முகூர்த்த நேரமும் வருது. சதீஷ் இவர் போயிட்டு ரெடி ஆகிறாரு, ரெடி ஆகிட்டு மணமேடையிலே உட்காந்துருக்காரு. பொண்ணு போயிட்டு ரெடி ஆகிட்டு மணமேடையிலே வந்து உட்காறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் சதீஷ் இவர்கிட்ட தாலியும் கொடுக்குறாங்க பொண்ணு கழுத்தில் கட்ட சொல்கிறதுக்காக. ஸோ சதீஷ் தாலியும் வாங்குறாரு, பொண்ணு கழுத்தில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படின்ற ஒரு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த இடமே ஒரு பின்ட்ராப் சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல சரவணன் அவங்க அப்பாவுக்கு என்னது பிரச்சனை, இப்போ தான் பையனுக்கு வந்து சரி பண்ணும் திரும்ப வந்துடுச்சு அப்படின்னா அவர் அந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு, கஷ்டப்படவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல மணமகன் அதாவது கல்யாண பையனான சதீஷ் இவர் தான் அந்த ஒரு குரலை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா அவர் தான் கொடுக்கல, அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற கல்யாண பொண்ணு தான் அந்த ஒரு வாய்ஸ் அதாவது ஏன்ற வாய்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி சரவண் இவரை பொசஸ் பண்ண அந்த ஒரு ஆன்மா இப்போது அவரோட வருங்கால மனைவியை பொசஸ் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இருக்கிற யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு. அண்ட் சதீஷ் இவங்க ஃபேமிலிக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த பையன் யார் அப்படின்னு. ஆனால் என்ன மோட்டிவில் இப்போ பொண்ணு பொசஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மா அந்த பையன் நேம் அருண்னு சொல்கிறாங்க. ஸோ அருண் அப்படின்ற ஆன்மாவும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்குது. நான் 6 மாதம் வரைக்கும் இந்த ஒரு பொண்ணு தான், அதாவது இப்போ எந்த பொண்ணு இந்த இடத்துல கல்யாண கோலத்தில் நிற்குதோ அதாவது சதீஷோட வருங்கால மனைவி அந்த பொண்ணை மீன் பண்ணி தான் இந்த ஒரு ஆன்மாவும் சொல்லிட்டுருக்கு. நான் இந்த பொண்ணை 6 மாதமாக லவ் பண்ணிட்டுருக்கேன், அதுவும் ஒன் சைடு லவ் தான். இந்த பொண்ணு கிட்ட நான் லவ் பண்ற விஷயத்தை சொல்லவே இல்லை, ஆனா ஒரு நாள் நான் லவ் பண்ற விஷயத்தை சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அந்த பையன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது அது என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தாங்காம நான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டேன், ஏன்னா என்னால் அந்த பொண்ணு இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு. பட் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், நானும் செத்து போயிட்டேன். இப்போ நான் செத்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணுவாங்களே, அப்போ பையனை கொண்டுடலாமே அப்படின்னு உங்க பையனை நான் ப்ரொசஸ் பண்ணேன், உங்க பையனை கொல்லாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஏதோ பண்ணி உங்கள் பையன் உடம்புல இருந்து என்ன நீங்கள் ஓட்டிட்டீங்க, ஆனால் எனக்கு இப்போ வர வழி தெரியல, இந்த பொண்ணை நான் கொண்டு ஏன் கூடவே கூட்டு போயிட போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த ஒரு அருண் ஆன்மாவும் சொல்ல ஆரம்பிக்குது. அந்த மணமேடலேருந்து ஓடவும் ஆரம்பிக்குது. அப்படி ஓடின அருணோட ஆன்மா அந்த மண்டபத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கேருந்து சூசைட் பண்ணி குதிக்கிற மாதிரி, அதாவது இந்த பொண்ணு உடம்புல இருக்கிற அருணோட ஆன்மா அந்த பொண்ணோட கீழே விழுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுறாங்க. பட் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தலை கீழே அடிபட்டு அந்த பொண்ணு அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு கோமாவில் இருக்காங்கன்னு. ஆனால் இது ஒரு டெம்பரரியான கோமா தான், இந்த ஒரு விஷயம் மேக்ஸிமம் 1 மாதத்துக்குள்ளே ரெக்கவரி ஆகலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கிட்ட இவங்க கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாங்க. ஆனால் அந்த உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மா இந்த நடக்க முடியாத உடம்பை வச்சு என்ன பண்ண முடியும், ஸோ அதனால் அந்த உடம்பை விட்டு வெளியிலையும் போயிடுது. இப்போ அடிப்பட்ட அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டேட்டா தள்ளியும் போடுறாங்க. இப்படியே ஒரு வாரமும் போகுது. ஆனால் இவங்க வீட்டில் பிரச்சனை, அதாவது சரவணன் இவங்க வீட்டில் பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா முடியலை. அன்னைக்கு ஒரு நாள் சரவணன் இவருக்கு அக்காவும் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான், அந்த பையன் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கான். அன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகிறான். போனவன் லேட் ஆயிடுது, லேட் நைட்டில் தான் வீட்டுக்கும் வரான். ஆனால் வீட்டுக்கு வர அந்த ஒரு பையன் முழுசாக வந்தானான்னு கேட்டிங்கன்னா முழுசாக வரல, நடுவில் நிறைய தடங்களும் வந்திருக்கு, நிறைய கெட்ட விஷயமும் நடந்திருக்கு. அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் கிட்டத்தட்ட 8 அடி உருவத்தில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததாகவும் சொல்லியிருக்கான். அந்த உருவம் இவனை துரத்திட்டு வந்திருக்கு, இந்த உருவத்துக்கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த பையனும் சைக்கிளை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்திருக்கான். பட் ஒரு லெவலுக்கு மேலே அவனால் சைக்கிளை மெரிக்க முடியல, இருந்தாலும் உயிர் பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த உயிர் பயத்தால் இந்த ஒரு சின்ன பையனை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்க்க வந்தால் அந்த ஒரு உருவம் இந்த பையனோட ஷோல்டரை பிடிச்சி தள்ளியே விட்டுருக்கு. அப்படி தள்ளி விட்டதில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு மினி பஸ்ஸும் வந்திருக்கு. அந்த மினி பஸ்ஸில் இந்த பையன் போய் மாட்டியிருக்கான், மாட்டினதில் அந்த மினி பஸ் இவனோட கால்லையும் ஏறி இருக்கு. ஸோ அப்படி காலில் ஏறினதில் அந்த பையனோட ஒரு கால் லெஃப்ட் சைடில் இருக்கிற கால் காலி ஃபுல்லாக நசுங்கி அந்த காலை எடுக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த பையனுக்கு கால் இல்லை.
இது போல் இவங்க வீட்டில் ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய தப்பு தப்பான விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால் சரவணன் அவங்க அப்பா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, என்ன நம்ம வீட்டில் எல்லாமே தப்பாக நடந்துட்டுருக்கு, பேசாமல் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வந்து குறி கேட்டலாம் அப்படின்னு ஆவரும் குலதெய்வத்திட்ட போய் குறி கேட்கலாம் அப்படின்னு போகிறாரு. இவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறாங்க, அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட குறி கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்குறாங்க. பட் பூசாரி கணிச்சு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இவங்க குலதெய்வத்துக்கிட்ட இருந்து இவங்க குடும்பத்தை, அதாவது சரவணன் இவங்க குடும்பத்தை வந்து கட்டி வச்சிருக்காங்க. இவங்க என்ன தான் ப்ரே பண்ணாலும் அந்த ஒரு விஷயம் அந்த குலதெய்வத்துக்கு வந்து கேட்காமலும் பார்க்க முடியாமலும் இருக்கிற மாதிரி தான். சம்திங், ஏதோ ஒரு பிளாக் மேஜிக், ஏதோ ஒரு பில்லி சூனிய மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு இந்த குடும்பத்தை சுற்றி கட்டு போட்டிருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி விஷயத்தை வந்து குலதெய்வத்தை வந்து கட்டி போடுவாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல இந்த குடும்பத்தை கட்டி போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பண்ணது யார் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஓகே, இந்த ஒரு கட்டிலிருந்து நாம் எப்படி விடுபடுறது அப்படின்னு பூசாரி கிட்ட சரவணன் அவங்க அப்பாவும் கேட்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இதுக்கு சாமத்து பூஜை பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்கள் குடும்பம் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சாமத்து பூஜை பற்றி உங்களுக்கு மோசமாக தெரிஞ்சிருக்கும், எனக்கு சுமாராக தான் தெரியும். அது என்னன்னா, அன்றைக்கி நடுராத்திரியில் வந்து இவங்க குலதெய்வத்தை இவங்க உடம்புல வர வைப்பாங்க. வர வச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவை சுத்தமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது சின்ன ப்ராசஸ் இல்லை, இது ரொம்பவே பெரிய ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கேற்ற நிறைய பூஜைகளையும் அந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய படையிலையும் அந்த இடத்துல ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க ஏரியாவில் இருக்கிற நிறைய மக்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நைட்டு நேரத்தில் யாருமே வெளில வராதிங்க, பூஜை பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த ஏரியா மக்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துழைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சரவணன் அவங்க அப்பா தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறாரு. அவர் உடம்பு மேலே தான் அவங்க குலதெய்வமான சுடலமான சுவாமி, அவரை வர வச்சு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணலான்னு இருக்காரு. ஸோ அவரும் எல்லா விஷயமும் ட்ரை பண்ணிட்டாரு, பட் அவர் மேலே சுடலமான சுவாமி வரவே இல்லை. அதுக்கு ரீசன், கிட்டத்தட்ட 20 வருஷமாக இவங்க அந்த குலதெய்வத்தை வணங்காமல் தான் இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இவங்க வணங்கின அந்த ஒரு விஷயம் அந்த குலதெய்வத்துக்கு தெரியாத மாதிரி இவங்க குடும்பத்தை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணியும் அந்த ஒரு குலதெய்வம் இவர் மேலே வரவே இல்லை. அப்போ தான் இவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா, ஒரு கத்தி எடுத்து கையை அறுத்துக்கிறாரு. கையை அறுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அது என்னன்னா, இப்போ என் உடம்புல இருந்து வர இந்த ஒரு ரத்தம் நீங்கள் கொடுத்தது தான், பல தலைமுறையாக நாங்கள் உங்களை தான் வணங்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ரத்தம் வேஸ்ட்டாக மண்ணோட மண்ணாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராதிங்க, இல்லை உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா வாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த 3 செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு மயான அமைதி மாதிரி ரொம்பவே சைலண்டாக இருக்குது. இப்படி தான் இந்த இடத்துல இவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி கத்தும்போது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இவரோட உடம்புல குலதெய்வம் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இவரை இந்த இடத்துல அருவா எடுத்துகிட்டு அந்த ஏரியாவை சுற்றுறதுக்கு ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடுற வழியில் பார்த்தீங்கன்னா குறுக்கை யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஊர் மக்கள், அந்த ஏரியா மக்கள் கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சாமத்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இதனால் யாருமே வராமல் இருந்திருக்காங்க, அந்த இடம் காலியாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, அந்த இடத்துல ஒரு 40 வயது தக்க ஒரு ஆண் அந்த இடத்துல வரவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்த அந்த ஒரு ஆணை இந்த சுடலமாட சாமி ஒரே வெட்டா வெட்டுறாரு. வெட்டினதில் தலை தனியாக முண்டம் தனியாக போய் விழுது. ஸோ அவர் வெட்டிட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அங்கேருந்து போயிட்டே இருக்காரு. போயிட்டு அந்த ஏரியாவை சுற்றிட்டு பழையபடி இந்த இடத்துக்கு, இந்த பூஜை பண்ணுற இடத்துக்கே வராரு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கத்தி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிறத பார்த்து இவங்க எல்லாருமே மிரளவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சரவணன் அவங்க அப்பா உடம்புல இருக்கிற குலதெய்வம் அவரும் அந்த இடத்துல ஒரு சில விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஒருத்தன் எதிரியாக இருந்திருக்கான், உங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒருத்தன் எதிரியாக இருந்திருக்கான், அண்ட் என் கிட்டேருந்து உங்களை பிரிக்க ட்ரை பண்ணதும் இவன் தான். இது மட்டும் இல்லாமல் பையன் உடம்புலையும் பொண்ணு உடம்புலையும் அந்த இறந்து போன ஆன்மாவை ஏவி விட்டதுக்கு காரணமும் இவன் தான். ஸோ இவன் உயிரோடு இருந்தானா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விட மாட்டான், அதனால தான் நானே அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க குலதெய்வமான சுடலமாட சாமியும் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, அப்போ அந்த மறைஞ்சிருந்து நம்மளை தாக்கிட்டு இருந்த எதிரி இவன் தானா அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் தான் இவங்க தாத்தா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எதிரியாக இருந்திருக்காங்க. அந்த தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா சாராயம் காசும் போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு டீமும் சாராயம் காசும், அந்த டீமோட ஃபேமிலியில் தான் இவரும் இருந்திருக்காரு. அந்த இவர் தான் தாத்தாவை போட்டு கொடுத்தது. அந்த தாத்தாவோட அந்த கெண்டகால நரம்பு கட் பண்ணதுக்கு ரீசனும் இவங்க குடும்பம் தான் காரணமாக இருந்திருக்கு. ஏன் சரவணன் இவரோட அண்ணன் சதீஷ் அவர் உடம்புல அவரோட ஃப்ரெண்டோட ஆன்மா ஏறினதுக்கும் இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. ஏன்னா அந்த பையன் அந்த பொண்ணு உண்மையிலேயே லவ் பண்ணியிருக்கான், லவ் பண்ணி கிடைக்கல அப்படின்னு தான் சூசைட் பண்ணிட்டான். பட் சூசைட் பண்ணி இறந்து போன அந்த ஒரு ஆன்மாவை வந்து தட்டி எழுப்பி அதை கண்ட்ரோல் பண்ணி இவங்க மேலேயும் ஏவி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு மேலேயும் ஏவி விட்டு அந்த ஒரு கல்யாணத்தை டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இப்போ சுடலமாட சாமி இவர் சாம பூஜையில் போகும்போது எதிர்க்க வந்தானே அந்த ஆள் தான். ஸோ அவர் தான் இவரும் வெட்டியிருக்காரு. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கே லைட்டாக சிலுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம், கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுவாங்க, வேலையிட்டான கமெண்ட் எடுத்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நாம சுடலமாட சாமி இவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி பூமிக்கு வந்தார், எப்படி வரம் வாங்கினார் அப்படின்ற ஒரு சில விஷயத்தை தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இவர் பண்ண நிறைய விஷயம்லாம் இருக்குது, அதை கண்டிப்பாக இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம். அந்த சுடலமாட சாமி இவங்களை குலதெய்வமாக வச்சுருந்த சரவணன் இவங்க ஃபேமிலி
எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், அண்ட் இந்த ஒரு விஷயத்துலேருந்து எப்படி வெளியில் வந்திருக்காங்க, இதுக்கு அவர் எவ்வளோ காரணமாக இருந்திருக்காரு, அண்ட் அந்த சாமத்து பூஜையில் நடந்த ஒரு மிரல வைக்கிற சம்பவம் கேட்கும்போதே வேற லெவலில் இருக்குது. ஸோ ஓவராலாக மதுரையில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் முடிவடைப்பது உங்கள் நான்.